வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் வந்து ஏஎஸ்எம்இ B31.3 அந்த ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேண்டேட்ரி போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு சில எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விளக்கு மேண்டேட்ரி அந்த போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண தேவையில்லை, சில கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா. வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் காலத்தில் ஒரு எப்படின்னா நாலு காலமாக நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். பி நம்பர் அந்த குரூப் நம்பர் ஒரு காலமாகவும், கண்ட்ரோல் திக்னஸ் ஒரு காலமாகவும், டைப் ஆஃப் ஃபைல் ஒரு காலமாகவும், அப்புறம் எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த எக்ஸம்ஷன்லேருந்து நம்ம வந்து பிடபிள்யூசி வந்து பண்ண தேவையில்லை, அதையும் நம்ம வந்து ஒரு காலமாகவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். இப்போ பி நம்பர் ஒன்று குரூப் நம்பர் எல்லா குரூப் நம்பரும், திக்னஸ் வந்து எல்லா திக்னஸும், டைப் ஆஃப் வெல்டு வந்து க்ரூ ஆர் ஃபில்லட் வெல்டு, எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா அந்த பிடபிள்யூசிலேருந்து நம்ம வந்து விளக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த மெட்டீரியலோட திக்னஸ் வந்து 25 mm மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெல்ட் பண்ணும்போது அது மல்டிப்ளேயராக வெல்ட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அதோட அந்த மல்டிப்ளேயர் பண்ணும்போது அதோட நாமினல் திக்னஸ் வந்து கிரேட்டர் தேன் 5 mm இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா ப்ரீ ஹீட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து வெல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறது. ஸோ ப்ரீ ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து 95°C நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா பிடபிள்யூஹெச்லேருந்து நம்ம வந்து விளக்கு வந்து பண்ணிக்கலாம். பிடபிள்யூஹெச் பண்ண தேவையில்லை பி நம்பர் ஒன்னில் ஆல் குரூப் நம்பர். அதுக்கப்புறம் பி நம்பர் 3 குரூப் நம்பர் 1 and 2, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து <ஈக்குவல் டு 60 mm கீழே இருந்தால் நம்ம வந்து பிடபிள்யூஹெச்லேருந்து விளக்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் வெல்டு குரூப், ஓகேங்களா, இந்த கண்டிஷனையும் நம்ம வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், ஓகேங்களா. இதில் என்ன என்னென்னா திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெட்டீரியல் திக்னஸ் வந்து கிரேட்டர் தேன் 13 mm, ஓகேங்களா. அதே மாதிரி கார்பன் கண்டென்ட், பேஸ்மெண்ட்டோட கார்பன் கண்டென்ட் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.25%. அதுக்கப்புறம் இதுலேயும் மல்டிப்புள் லேயர், அதோட நாமினல் திக்னஸ் வந்து கிரேட்டர் தேன் 5 mm, அதே மாதிரி ப்ரீ ஹீட் 95°C வந்து அப்ளை பண்ணிடும். இப்படி பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பிடபிள்யூஹெச்லேருந்து நம்ம வந்து விளக்கு வாங்கிக்கலாம், சரிங்களா. பட் அந்த திக்னஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 16 mm, இதை நம்ம வந்து மனசுக்கு வச்சுக்கணும். 13 mm மேலே இருந்தாலும் 16க்குள்ளே தான் இருக்கணும், சரிங்களா. அந்த மாதிரி உள்ள நாமினல் திக்னஸுக்கு நம்ம பிடபிள்யூஹெச்டி வந்து பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பி நம்பர் 4 குரூப் நம்பர் 1, இதுக்கும் அதே தான், திக்னஸ் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 16 mm, என்ன டைப் ஆஃப் வெல்னா குரூப், ஓகேங்களா. இதில் என்ன கண்டிஷனை வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கார்பன் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் கண்டென்ட் வந்து லெஸர் தான் ஈக்குவல் டு 0.15%. அதுக்கப்புறம் மல்டிபிள் லேயர் அது வெல்டு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கணும், வித் மெட்டீரியல் திக்னஸ் வந்து அந்த நார்மல் மெட்டீரியல் திக்னஸ் வந்து கிரேட்டர் தேன் 5 mm, ஓகேங்களா. இதில் என்னென்னா ப்ரீ ஹீட் வந்து மேண்டேட்டரி ப்ரீ ஹீட் இருக்கும். ஸோ சில இதுக்கெல்லாம் மேண்டேட்டரி ப்ரீ ஹீட் இருக்கும், நம்ம அதையும் அப்ளை பண்ணணும். அதை அப்ளை பண்ணும்போது இது எல்லாமே இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிடபிள்யூ வச்சுட்டு வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பி நம்பர் 5A குரூப் நம்பர் 1, இதுக்கும் அதே தான், என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் வந்து லெஸர் தான் ஐக்குள்ளே 16 mm இருக்கணும், இது வெல்டு வந்து குரூ வெல்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரீ ஹீட் இருக்கு பார்த்தீங்களா, மேண்டேட்ரி ப்ரீ ஹீட்டை நம்ம அப்ளை பண்ணணும், அது ஒரு கண்டிஷனு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கார்பன் கண்டென்ட், இந்த பேஸ்மெண்ட்டோட கார்பன் கண்டென்ட் வந்து லெஸர் தான் ஐக்குவல் டு 0.15% இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நம்ம வந்து மல்டிபிள் லேயர் வந்து நம்ம வெல் பண்ணியிருக்கணும். அதே மல்டிபிள் லேயரில் பண்ணியிருக்கும் போது இதோட அந்த நாமினல் திக்னஸ் வந்து 5 mm மேலே இருக்கணும், சரிங்களா. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பிடபிள்யூஹெச் வந்து பண்ண தேவையில்லை, சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த பி நம்பர் 5B குரூப் நம்பர் 1, இதுக்கு எக்ஸம்ஷன் இல்லை, சரிங்களா. பிடபிள்யூஹெச் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக பிடபிள்யூஹெச் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் பி நம்பர் 6 குரூப் நம்பர் 1-3, அதுக்கு இதோட திக்னஸ் வந்து ஆல் திக்னஸ், டைப் ஆஃப் வெல்டு வந்து குரூ ஆர் ஃபில்லட் வெல்டு,
இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கார்பன் கண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா, கார்பன் கண்டென்ட் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0.08% இருக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் திக்னஸ் வந்து லெஸர் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 mm ஓகேங்களா. அந்த இதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும் பிடபிள்யூசிலேருந்து. அதே மாதிரி ஃபில்லர் மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெல் பண்ணக்கூடிய அந்த ஃபில்லர் மெட்டல் A No. 8, A No. 9, F No. 43 அந்த காம்போசிஷனில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன்லேருந்து நம்ம வந்து எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம் சரிங்களா, அந்த பிடபிள்யூசிட்டே ஓகேங்களா. இந்த கண்டிஷன்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுக்கப்புறம் P No. 7 குரூப் 1 திக்னஸ் வந்து எல்லா திக்னஸும் டைப் ஆஃப் வெல்டு எல்லா வெல்டும் சரிங்களா, குரூட் ஃபில்லட் எல்லாமே. இதில் என்ன கண்டிஷன்லாம் அது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து கார்பன் கண்டென்ட், கார்பன் பேஸ்மெண்ட்டோட கார்பன் கண்டென்ட் வந்து லெஸர் தேன் ஈக்குவல் டு 0.08 கம்மியாக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி திக்னஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸர் தேன் ஈக்குவல் டு 10 mm கீழே இல்லை ஈக்குவலாக இருந்தாலும் ஓகே தான். அதே மாதிரி அந்த ஃபில்லர் மெட்டல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்லர் மெட்டல் A No. 8, A No. 9, F No. 43 இந்த காம்போசிஷனில் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த விளக்கு வந்து இருக்குது PWH2 சரிங்களா. அதுக்கப்புறம் P No. 7 குரூப் 2 இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸம்ஷன் கிடையாது சரிங்களா. அப்புறம் P No. 8 அதுக்கப்புறம் எல்லா குரூப் 2 நம்மளுக்கு வந்து P No. வந்து PWH2 வந்து பண்ணலாம் பண்ணாமல் இருக்கும், அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி P No. 9 குரூப் 1 எல்லா திக்னஸுக்கும் அதே மாதிரி எல்லா வெல்டுக்கும். இதில் என்னென்னா அந்த கார்பன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து லெஸர் தேன் ஈக்குவல் டு 0.15% இருக்கணும். அதே மாதிரி நாமினல் மெட்டீரியல் திக்னஸ் வந்து 13 mm இருக்கலாம், 13 mm கீழே இருக்கலாம். அதே மாதிரி அந்த மேண்டேட்டரி ப்ரீ ஹீட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம்னா உங்களுக்கு வந்து PWH2 வந்து நம்ம வந்து விளக்கு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் P No. 9B குரூப் 1 இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமினல் மெட்டீரியல் திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 16 mm இருக்கலாம், 16 mm கீழே இருக்கலாம். அதே மாதிரி P No. 10H குரூப் 1 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு PWHT வந்து தேவையில்லை ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, பண்ணலாம் பண்ணாமையும் இருக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் P No. 10I குரூப் 1 இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, உங்களுக்கு வந்து நாமினல் திக்னஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 13 mm வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு மேலே வந்து டிசைனரோட வழிகாட்டல் மூலயமா நம்ம வந்து PWHT வந்து பண்ணுவோம். அதே மாதிரி P No. 11A அதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது, பட் என்னென்னா திக்னஸ் வந்து லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டு 50 mm கீழே இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த PWHT பண்ண தேவையில்லை. அதே மாதிரி P No. 15E P No. 62 அது PWHT எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கிடையாது, நம்ம வந்து PWHT பண்ணி ஆகணும் ஓகேங்களா. இப்போ வந்து டிசைனர் இல்லைன்னா WPS வந்து PWHT வந்து பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எக்ஸம்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து செல்லுபடி ஆகாது சரிங்களா, நம்ம பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. செக்ஷன் ASME B 31.3 ஹீட் ட்ரீட்மெண்ட் அந்த பேராகிராஃபில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இப்போ போஸ்டல் ஹீட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த டேபிளில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்த போதிலும் இந்த P No. 1 இந்த ஆல் குரூப் 1 இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸப்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது. எப்போனா உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் திக்னஸ் வந்து 90 mm மேலே இருந்தாச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸப்ஷன் வந்து செல்லுபடி ஆகாதுன்னு வந்து அந்த ASME 31.3 வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க அந்த அந்த எக்ஸம்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது P No. 1 ஓகேங்களா. அடுத்து வந்து P No. 4 P No. 5 குரூப் 1 வந்து இந்த எக்ஸம்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது. இந்த ரெண்டும் வந்து உங்களுக்கு வந்து லிமிட்டேஷனும் வந்து நம்ம ASME B 31.3 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த டேபிள் காலத்தில் வந்து எக்ஸம்ஷன் இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து அந்த எக்ஸம்ஷன் வந்து செல்லுபடி ஆகாது இந்த P No.க்கெலாம் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, சி யூ, டேக் கேர்.